மூத்த குடிமக்களுக்கு ரயில்களில் பயணம் செய்ய வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முன்னதாக 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு 40%, 58 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த சலுகை மீண்டும் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த விவகாரத்தில் அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் அரசியல் சாசன பிரிவு 32 கீழ் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பது பொருத்தமாகாது என்றும் கூறி உச்சநீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்தது. ஆந்திர மாநில படகு தயாரிப்பு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டதில் 40 படகுகள் எரிந்து நாசமானது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் உள்ள ஃபைபர் படகுகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் 40 படகுகள் எரிந்து நாசமாகின. சம்பவம் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு அதிகாரிகள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின் விபத்து காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் கோவிட் 19 தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் 7171 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் கோவிட் 19 தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் 9669 பேர் மீண்டுள்ளதாகவும் இதன் மூலம் தற்போதைய மீட்பு விகிதம் 98.7 ஆக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் உள்ள நாகோன் மாவட்டத்தில் 29,31,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகளை அம்மாநில காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ள அசாம் மாநில காவல்துறை அவரின் வீட்டில் இருந்த கள்ள நோட்டு அச்சடிக்கும் இயந்திரத்தையும் கைப்பற்றியுள்ளது.